ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளை முதல் வந்து புதிய கட்டுப்பாடுகள் வந்து அமலாக போகுது. இதில் வந்து என்னென்னலாம் இயங்கும், எதெல்லாம் இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இன்னும் வந்து குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. கடை வச்சிருக்கங்கள்ட்ட போய் சார் நாளைக்கு உங்கள் கடை இருக்குமா, நாளைக்கு திறந்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே சரியான பதில் சொல்ல முடியல. அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. சரி, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அது சம்மந்தமான முக்கியமான முழுமையான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை மறக்காமல் உங்கள் நண்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு வந்து அதிகரித்து வருவதால் அதனை கட்டுக்குள் கொண்டு வர நாளை முதல் மே 20 வரை புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக பார்த்திங்க அப்படின்னா 21,238 பேருக்கு வந்து இந்த தொற்று வந்து பாதிச்சிருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 147 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க இன்றைக்கி மட்டுமே. வைரஸ் பரவலின் வேகம் அதிகரித்து வருவதால் அதனை கட்டுப்படுத்த தமிழகத்தில் புதிதாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலுக்கு வருகின்றன. அதாவது 6/5/2021 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவை எவை இயங்கும், எவை இயங்காது? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனைத்து திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், கேளிக்கை கூடங்கள், அனைத்து மது கூடங்கள், பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் வந்து கண்டிப்பாக இயங்கிறதுக்கு அனுமதியே இல்லை. ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறாங்க. இது வந்து மதுக்கூடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மது கடையை பற்றி சொல்லலை. அடுத்து பார்த்திங்கன்னா அனைத்து அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்களும் அதிகபட்சம் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. மூணாவது பார்த்திங்கன்னா பயணியர் ரயில், மெட்ரோ ரயில், தனியார் பேருந்துகள், அரசு பேருந்துகள் மற்றும் வாடகை டாக்ஸி ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டுமே பொதுமக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதி வழங்கப்படுகிறது. உங்களுக்கு எல்லாமே அனுமதி தான். இதெல்லாம் உங்கள் கொடுத்த கட்டுப்பாடு படி அனுமதி வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய கடைகள், வணிக வளாகங்கள் இயங்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. வணிக வளாகங்களில் இயங்கும் பலசரக்கு கடைகள், காய்கறி கடைகளுக்கு இயங்க அனுமதி இல்லை. ஏற்கனவே இது ரெண்டுக்கும் அனுமதி இருந்துச்சு, இருந்தாலும் பெரிய வணிக வளாகங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தனியாக செயல்படுகின்ற மளிகை கடை, பலசரக்கு மற்றும் காய்கறி விற்பனை செய்யும் கடைகள் பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் குளிர்சாதன வசதியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரே சமயத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மளிகை, பலசரக்கு மற்றும் காய்கறி விற்பனை செய்யும் கடைகளை தவிர அனைத்து கடைகளுக்கும் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மளிகை கடை, பலசரக்கு மற்றும் காய்கறி விற்பனை செய்யும் கடைகளை தவிர அனைத்து கடைகளையும் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருந்தகங்கள், பால் விநியோகம் போன்ற அத்தியாவசிய பணிகள் வழக்கம்போல் எந்த தடையுமின்றி செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை வழங்க மட்டும் அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் நட்பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும். உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை. முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நற்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக போடுறாங்களே அப்போ உள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா உள் அரங்குகள் மற்றும் திறந்த வெளியில் சமுதாயம், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இதர விழாக்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. திரையரங்குகள் செயல்படவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 9வது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு பார்த்திங்கன்னா 25 நபர்களுக்கும் மிகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறுதி உருவங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 20 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை. ஏற்கனவே மாநகராட்சி மற்றும் நகர்பகுதிகளில் அழகு நிலையங்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஊரக பகுதியில் உள்ள அனைத்து கட்டுப்பாடு பகுதிகளிலும் அழகு நிலையங்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா அவசர மருத்துவ தேவைகள், விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மட்டும் வாடகை ஆட்டோ டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகங்கள் பயன்படுத்தப்படும். அத்தியாவசிய பணிகளுக்காக பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து இரவிலும் செயல்படலாம். பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவை நிறுவனங்களில் இரவு நேர பணிகள் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
தரவு மையங்களில் பராமரிப்பு பணி, மருத்துவம், நிதி, வங்கி, போக்குவரத்து மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த பணிகளை மேற்கொள்ளலாம். கிடங்குகளில் சரக்குகளை ஏற்றுவது, இறக்குவது மற்றும் சரக்குகளை சேமித்து வைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றார்கள். தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு நேர ஊடகின் போது செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு செல்லும் பணியாளர்களும் தனியார் நிறுவனங்களில் இரவு காவல் பணியாளர்களும் தொடர்புடைய நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது அனுமதி கடிதத்துடன் பணி இடத்துக்கு சென்று வரலாம். இரவு நேர ஊடகின் போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அமலில் இருக்கும் முழு ஊடகின் போதும் துறைமுகங்களில், விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திற்கும் தொழிலாளர்கள் சென்று வரவும் அனுமதிக்கப்படுகின்றார்கள். இது பார்த்திங்கன்னா அது முழு ஊரங்க அன்னைக்கு கூட அவங்களுக்குலாம் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. பிற கட்டுப்பாடுகள்னு பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட், மீன் கடைகள், கோழி இறைச்சி கடைகள் மற்றும் இறைச்சி கடைகளுக்கு செயல்பட அனுமதி இல்லை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்குலாம் லீவு. இதர நாட்களில் காலையில் 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அனுமதி வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் வெளியில் செல்லும்போது பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியில் செல்லும்போதும் பொது இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவ்வளோ நம்பளே எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நம்ம இந்த இது சம்மந்தமாக வீடியோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மக்கள் இன்னும் வந்து குழப்பத்தில் இருக்கிறனால திரும்ப அந்த வீடியோஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து 1-2 தடவை நம்ம வீடியோ கேட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து எல்லாருமே புரிஞ்சிடும். அந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த செய்தியை அப்படியே நான் வந்து நம்ம வீடியோ கீழே தேவைப்பட்டால் நீங்கள் படித்து பார்த்துங்க. நான் வீடியோ கீழே அப்படியே நான் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.